இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நைல் நதியுடைய புல் விரிவாக்கம் பார்க்க போகிறோம். நைல் நதி என்னென்னா, உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஆறாக வந்து கருதப்படுது. இதனுடைய நீளம்னா 6,650 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நைல் நதி வந்து பார்த்திங்கன்னா 11 நாடுகள் வழியாக பாயுது. என்னென்னா, எத்தியோப்பியா, உகாண்டா, ருவாண்டி, கென்யா, காங்கோ, சூடான், தெற்கு சூடான், இந்தமாரி நாடுகள் வழியாக பாயுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இதில் பயனடையும் நாடுகள்னால் சூடானும் எகிப்தும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இரு பெரும் துணை ஆறுகளை கொண்டிருக்கு. என்னென்னா, வெள்ளை நைல், நீல நைல்னு. வெள்ளை நைல் எப்படின்னா, விக்டோரியா ஆறு வழியாக வந்து எது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, உகாண்டா புருண்டி வழியாக வந்து எகிப்தை வந்து அடையுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீல நைல் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு சூடான் வழியாக வந்து பாய்ந்து வெள்ளை நைல் நதியை அடையுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிமு 3500 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகாரா பாலைவனம் வறட்சியின் காரணமாக உருவாகுது. அது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக, அதாவது இந்த நீல நைல் ரொம்ப அதிகமாக இந்த வடப்பகுதியான சகாரா பாலைவனம் வழியாக தான் பாயுது. அந்தமாரி இடங்களில் நம்ம நீல பள்ளத்தாக்கு, அதாவது நைல் பள்ளத்தாக்கு மக்களில் வந்து அங்கே போய் வாழ்ந்து ஒரு சமுதாயத்தை மாற்றத்தை உருவாக்குறாங்க. என்னென்னா, அங்கே தான் முத முத விவசாயம் உருவாகுது. ஸோ இது வந்து பெருமைக்குரிய விஷயமான, நைல் நதியினுடைய பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம தமிழ் டிடிஎச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.